ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு கௌரி டேஸ் இன்றைக்கி கௌரி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ரெண்டு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டேங்க ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னது தான் வெனஸ்டே அப்புறம் சண்டேனா வந்து கம்பல்சரி நான்வெஜ் இருக்கும் ஃபெஸ்டிவல்ஸ் தவிர ஸோ இன்றைக்கி வெனஸ்டேனால் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல் கிரேவி தாங்க செய்ய போகிறேன் ஸோ இங்கே வந்து யூகேவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கும் பார்த்திங்களா ஆட்டுடைய தலை கால் ஈரல் ரத்தம் இதெல்லாம் தனித்தனியாக கிடைக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மட்டன் வந்து மட்டன் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து அது மாதிரிலாம் வாங்கிட்டு வருவோம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே சொல்லிவிட்டு ஆல் டுடே ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த ரெசிபி தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது கூடவே ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங் இங்கே வந்து ஈரல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க எப்போவுமே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தருவாங்க ஆனால் இந்த முறை வந்து கட் பண்ணவே இல்லை அப்படியே அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ நம்ம நம்மளே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப் கேஜ் இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கடையில் கட் மாதிரி நம்ம வீட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க இந்த கத்திக்கு வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ண முடியாது ரொம்ப வந்து பொடிஸ் பொடிசாக போயிடும் ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும் ஸோ அதனால் இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி நம்ம வேக வச்சிடலாங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நான் வந்து ஆஃப் கேஜினால் ஸோ ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து மட்டனில் நம்ம ரொம்பவே மட்டன் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நிறையவே கொடுக்கலாம் ஸோ அதில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம் இல்லை ஸோ அதனால் வந்து ஜடனி இது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் இந்தியாவில் இருக்கும்போது அடிக்கடி செய்கிறது தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து யூகே வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இது மாதிரி கட் பண்ண இந்த ஈரலை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும் ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்னா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து கிரேவி செய்யறதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி ஈரல்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நான் பொடியை கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா கிரேவி போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரேவிக்கு நம்ம இது மாதிரி பொடியாகவே கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டேங்க அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி ஸோ இதையே நான் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த இந்த கிரேவி பற்றி சொல் அதாவது இந்த ஆட்டிரல் பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கும்போது அடிக்கடி செய்வாங்க எங்கள் அத்தை நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நான்வெஜ்ஜு செஞ்சதே கிடையாது இங்கே யூகே வந்துட்டு தான் நான் வந்து நான்வெஜ்ஜே செய்ய ஆரம்பித்தேன் ஸோ அவங்க வந்து செய்யும்போது அவங்க வந்து செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு அதனால் வந்து என்ன பண்ணால் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டு எப்படி செய்யணுன்ற மா செய்யணுன்னு கேட்டு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் ஸோ எங்கள் அத்தை எப்படி செஞ்சாங்களோ ஸோ அதே மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் தக்காளியும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈரோலாம் வந்து வெந்துருச்சுங்க கரெக்டாக வந்து ஒரு செவன் மினிட்ஸ் தாங்க குக்காச்சு ரொம்ப நேரம் குக்காச்சு நான் சொன்ன மாதிரி தான் கல் மாதிரி ஆகிடும் ரொம்ப ஓவர் குக் ஆகிடும் குக்கான மாதிரி தெரியும் ஒரு கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸ் வச்சுங்க அப்படின்னா இது மாதிரி வந்து குக் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வேர்க்கும்போதே நம்ம அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் ஈரல் அதுக்கப்புறம் இந்த ஆட்டுடைய போட்டி அப்படிலாம் வாங்க பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேக வைக்கும் போதே எடுத்து சாப்பிட்லாம் அப்படிதான் தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈரல் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிற சின்ன சின்ன பீஸாக நான் வந்து பச்சையாக இருக்கும்போதே கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன சின்ன பீஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க கத்தியில் கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சரியாகவே வராது ஆனால் இது மாதிரி வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணணும்னு பார்த்தீங்க கட் பண்ணோன்னா இது பார்த்துங்களேன் தெரியுதுங்களா எவ்வளோ சூப்பராக கட் ஆகுது பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்தளவுக்கு கட் பண்ணால் தான் நம்ம கிரேவி செஞ்சுட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே வந்து இதுக்குள்ளே நல்லா ஊறி வரும் அதனால் வந்து இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்கிறேங்க ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஈரல் யூகே வந்து மறந்தே மறந்துட்டேன் இது சாப்பிட்றதே மறந்துட்டேன் இப்போ இன்னைக்கு நான் கடைக்கு போய் பார்த்துட்டு சரி வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் இது எனக்கும் பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் வதக்கும்போது ஆட் பண்ணோம் பார்த்திங்களா ஸோ அது மாதிரி ஆட் பண்ண மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் அத்தை இப்படி தான் செய்வாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கிரேவி ஸோ அது அவங்க செய்கிறது மாதிரியே செய்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு மூணு போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரல் ஸோ அந்த ஈரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நம்ம அந்த ஈரலுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மூணுமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஈரல் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கிரேவி செய்யும்போது அதுக்கு தனியாக நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது இது வந்து ஈரலுக்கு மட்டுமே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஸோ இது வந்து மூணு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரலுக்கு தேவையானது மட்டும்தான் மிளகாத்தூளும் உப்புங்க நம்ம வந்து கிரேவி செய்யும்போது அதுக்கு தனியாக அதாவது வெங்காயம் தக்காளியில் வதங்கும் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு தனியாக மிளகாத்தூள் உப்புலாம் நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஆட் பண்ணி நம்ம இதுவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஈரலை இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து விட்டுக்கிறாங்க நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறதுனாலும் சரி வெஜ் செய்கிறதுனாலும் சரி நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிட்டாலும் தான் இருக்கும் முக்கியமாக நான்வெஜுக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா ஈரல் போது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஆயில் ஆட் ஏன்னா இது கூட தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல அதனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணி இது பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கொத்து மட்டுமே ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்டுங்க அதாவது நூறுரூபாங்க ஒரு கொத்துங்க அதனால் தான் காஞ்ச கருவேப்பிலை பேக்கெட்டே விற்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பவுண்டு தான் ஸோ அது வந்து ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரும் நமக்கு ஸோ இது மாதிரி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் அது சீர சோம்பும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் ஸோ அதனால் வந்து உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஈரலுக்காக ஆட் ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து உப்பு கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம கிரேவி எதாவது செய்யும்போது பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து போட்டுருவோம் பார்த்தீங்களா ஆனால் இதுக்கு வந்து அப்படி போட போகிறதில்ல இல்லை நம்ம சரி இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு வெங்காயம் வந்துங்கினதும் தக்காளியும் போட்டு ரெண்டுமே சேர்ந்து நல்லா இது மாதிரி வதங்கி வரணும் கிரேவி போது கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஈரல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஈரல் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஏதோ ஒரு டே தினி செஞ்சு நம்ம குக் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஜஸ்ட் இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி அந்த அந்த உப்பு காரம் எல்லாமே அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும் ஸோ இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுமார் இது மாதிரி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு க கா பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறதில்ல அந்த கிரேவி கூட அதை வந்து ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் அந்த பச்சை மிளகாய் ஸோ அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம அந்த ஈரல் ஆட் பண்ண போகிறோங்க இது மாதிரி வந்து நான் மொத்தத்தையுமே வந்து அந்த ஒரு பே அந்த ஆயில் விட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பேஸ்ட்டை நான் வந்து ஏன் வந்து ஈரலில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா இதுவே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த ஈரலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஈரலில் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் அது ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து நான் ஈரலுக்கு தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் மொத்தத்தையும் வந்து இந்த பேனில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணுங்க பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கொதிச்சிருச்சு அந்த பச்சை எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பச்சை மிளகோட ஸ்மெல்லு ஸோ அதெல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேவி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல ஸோ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க மொத்த அந்த பேஸ்ட்ரியும் வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லை மொத்தத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் மொத்தம் ஆட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே நார்மலாக ஈரல் செய்வோம் பார்த்திங்களா ஸோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக இது வந்து நம்ம சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க எனக்கு நான் எங்கள் அத்தை எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சுருந்தேன் அவங்க செஞ்ச அதே டேஸ்ட் எனக்கும் வந்துருந்துச்சு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒன்று இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா யூகி வந்ததுலேருந்து நான் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்பேன் ஏன்னா எங்கள் கிளைமேட் எப்போவுமே சில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சமையல் நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லதும் வேறு ஆனால் வந்து மிளகு ஆட் பண்ணிப்பேன் ஸோ மிளகு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க ஆட் பண்ணி கடைசியாக இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுதான் அவ்வளோதாங்க இது சூப்பராக வந்து ஆட்டுடைய ஈரல் கிரேவி சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சுங்க ஜாயினாஸ்டி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர போகிறா ஸோ அவள் வந்துட்டு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ஸோ அவள் எப்பவுமே ஸ்கூல் விட்டு வரும்போதே வந்து என்ன கேட்பா அம்மா இன்னைக்கு என்ன செஞ்ச ஸ்பெஷலாக என்ன செஞ்சேன்னு கேப்பா அது ஈவினிங் ஆயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னு கேட்பா ஸோ குழந்தை வந்து இது மாதிரி நமக்கு கேட்கும்போது ஆசையாக இருக்கும் நம்ம ஏதாவது செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ஸோ எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறோம் இல்லை ஸோ இந்த ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ஜைனாஸ்ட்ரிக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்தியாவில் இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜைனாஸ்ட்ரி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்புறம் இதுதாங்க என்னோட ஆஃப்ட்நூன் லஞ்ச்சு இது எல்லாத்தையும் வந்து இன்னும் பவுலில் மாற்றி மாத்திட்டு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ஆட்டுடைய ஈரல் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூகி வந்துவிட்டு அப்புறம் நம்ம இது மாதிரி வந்து கிரேவி மாதிரி நம்ம தொக்கு இது மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து தனியாக ஸ்பெஷல் அந்த குழம்பு வைக்க தேவையில்லை நம்ம சிம்பிளாக ரசம் சாம்பார் இது மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க நம்ம மட்டும் தானே ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய செஞ்சுட்டோன்னா மீண்டும் சொல்லிட்டு நான் சாம்பார் ரைஸ் அதுக்கப்புறம் ஈரல் இதுதாங்க தாங்க என்னோட ஆஃப்டூர் லன்ச் ஆஃப்டூர் லஞ்செல்லாம் முடிஞ்சிருச்சிங்க முடிஞ்சிருச்சுங்க ஸ்ரீ ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ஸோ இன்னும் இன்னைக்கு வந்து அவளுக்கு நான் என்ன என்ன ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு தப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் பர்ஃபி தான் செய்ய போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம செஞ்சுட்டு உடனே சாப்பிட முடியாது கண்டிப்பா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் செட் ஆயிட்ட அப்புறம் நம்ம தான் வந்து நம்ம கடையில சாப்பிடறோம் பாத்தீங்களா சோ அது மாதிரி இருக்கும் சோ இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கு சோ நம்ம இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணாதான் கொஞ்சம் அது செட் ஆகி ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் ஆகுது நம்ம எடுத்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ ரொம்ப நைட் டைம் ஆயிடவே ஸோ இன்னைக்கு சாப்பிடலாம் கூட நாளைக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மேங்கோ வந்து இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு நாலு அடிக்கும் டூ டேஸ்க்கு நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் சோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த ஆஃப்டர்நூன் வந்து இந்த ஆட்டு ஈரல் செஞ்சது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும் போது எங்க அத்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த டைம்ல வென்னஸ்டேனா வந்து நான்வெஜ் செய்வாங்க சொல்லியிருந்தேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ் போறப்ப என்ன செய்ய முடியும் இது மாதிரி வந்து ஆட்டு ஈரெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் செஞ்சிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ஸோ நீங்க நார்மலாக செய்வீங்க இருந்தாலும் எல்லாரும் செய்யறது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்வாங்க ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஸோ கிரேவியும் நல்லா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மித்திரன் கையில கூட கிடைச்சது அப்படின்னா அவன் வந்து ரெயின் ரெயின் கோவை பாட்டு பாடுவான்னு சொல்லிட்டு ஸோ அவன் கையில் நான் கூட அவன் பாடுறான் ஸோ அந்த வீடியோ எடுத்திருந்தா அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன்

அந்த ரெயின் ரெயின் கோவை பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியலனாலும் ஸ்டார்டிங்லருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கே பாட்டி அவன் ஸோ நல்லாவே வந்து எந்த அவங்க அக்கா என்ன பண்ணுறாலோ அதை அப்படியே வந்து திருப்பி செய்கிற அளவுக்கு அவன் வந்து வளர்ந்துட்டாங்க ஸோ தேங்காய் பருப்பி செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அற முடிய அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா திருகி எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து திருக முடியல எனக்கு கை வலிக்குது சொன்னோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு தேங்காய் திருக்கி கொடுத்தாரு ஏன்னா அவருக்கும் ரொம்ப ஃபேவரட் இது தேங்காய் பர்ஃபி சரி ஓகே அவரை திருக்கி கொடுத்தோம்ல அவர் திருக்கி கொடுத்துட்டாரு ஸோ வந்து நான் தேங்காய் பர்ஃபிக்கு என்னென்ன எடுத்திருந்தேன்னா ஒரு அரை கப் அளவுக்கு திருக்கின தேங்காய் கொஞ்சம் பாதாம் பால் டெசிகேட்டட் கோகனட்டு நெய் அப்புறம் சுகரு அப்புறம் ஏலக்காய் இது தான் வந்து நம்ம தேவையான பொருட்கள் சொல்லலாம் கோகனட் பர்ஃபிக்கு டெசிகேட்டட் கோகனட்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம தேங்காய் திருக்கிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு எம்டி பேனில் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கும் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் நமக்கு ஸோ நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இது மாதிரி உருகி வந்ததும் நம்ம வந்து திரிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஸோ இந்த அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம் நெயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து அதை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க அதாவது அந்த தேங்காய் ஈரம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் இப்போ காட்டணும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன தேங்காய் பீஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம பர்ஃபி முடிச்சுட்டு நம்ம அதை வந்து பீஸ் போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக வராமல் போயிடும் ஸோ அதனால் வந்து இது மாதிரி இல்லாமல் நல்லா வந்து இது மாதிரி அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி இல்லாமல் நல்லா நம்ம திரிக்கி எடுத்துக்கணும் தேங்காவை இல்லைன்னா கொஞ்சம் மிக்சியில் ஜாரில் போட்டு ஒரு அரை கூட அரைச்சிடலாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அந்த நெய்யில் போட்டு வதங்கினதும் இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வரும் தேங்காய் ஸோ இது மாதிரி வந்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருந்தேன் ஸோ அதனால் அரை கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னால் வந்து தேங்காவே ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் தேங்காவும் சுகரும் சேர்ந்து கொஞ்சம் ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும் ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்கு பால் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகணும் இல்லை பச்சையாகவே இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஆனால் எல்லாமே மீடியம் ஃபிளேமில் தான் வச்சு பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அதோடய மொத்த ஈரமும் இழுத்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வந்து பர்ஃபி வந்து நம்ம பீஸ் பண்ண மு பீஸ் போட முடியாது பாருங்கள் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பால் சுகரு எல்லாமே சேர்ந்து இது மாதிரி வரும் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த டெசிகேட்டட் கோக்னேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் வீட்டிலேயே பண்ணணும் அப்படின்னா நம்ம தேங்காவை வந்து இது மாதிரி நார்மல் தேங்காவை திருக்கிட்டு அதை வந்து ஒரு எம்டி பேனில் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும் ஸோ இதை வந்து வீட்டில் பண்ண டெசிகேட்டட் கோகனேட் தான் எதுக்கு வந்து இதை பர்ஃபி கூட நான் அதாவது இந்த இது கூட ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ஃபி வந்து நல்லா வந்து திக்காக வரும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பீஸ் போடும்போது நல்லா வரும் அதாவது கொஞ்சம் கல் மாதிரி வரும் வாங்களா அது மாதிரி வரும் ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதுக்காக தான் ஸோ இந்த கோகனட் டெசிகேட்டட் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் நமக்கு அதனால் மீதி இருக்க மொத்த பாலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பதத்துக்கு வருங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஈரம் அதாவது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பாதி அளவுக்கு வரும் நல்லா வரும் நல்லா தேங்காய் வெந்து வரும் அந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் எடுத்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ஃபி போட போகிறோமோ ஸோ அளவுக்கு மட்டுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஸோ பேன் பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம நெய் ஆட் பண்ண தேவை கிடையாது அது ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூடாக இருக்கும்போதே அதாவது அந்த பர்ஃபி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோக்கனட்லாம் அது சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம வந்து இந்த பேனில் ஆட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் பர்ஃபி பிடி அதாவது ஆறுன அப்புறம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆறிட்ட அப்புறம் அதாவது பேன்லேயே வச்சுட்டு அந்த கோக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி பேனில் ஆட் பண்ணோம் அப்படின்னா உதிர் உதிரியாக போயிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பேனில் போட்டு ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஷேப் பண்ணிக்கலாங்க நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த கரண்டி ஸோ இதை வச்சே வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக ஸோ இது மாதிரி வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து இது மாதிரி அழுத்தி நம்ம ஷேப் பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டா எப்படி தலைன்னு இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணும்போது நல்ல ஜூஸியாக சூப்பராக வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுக்கு மேலே நமக்கு தேவை அப்படின்னா நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வந்து அந்த தேங்காய் மேலே ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா மேலாக்கா இருக்குல்ல ஸோ அதனால் வந்து நம்ம கரண்டிலே வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த தேங்காவோட ஒட்டிடும் ஸோ இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் எடுத்தேன் எடுத்து நான் வீடியோ எடுக்கல அதுக்குள்ளே வந்து எனக்கு ரெண்டு ரோ காலி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு பர்ஃபி இது வந்து இப்போ இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ காலி ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வீடியோவை எடுக்கிறேன் நான் இந்த கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க அதாவது ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் ரொம்பவும் வந்து உதிருதிரியாக போவோமே ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ இது இது தாங்க நான் வந்து ஜானியா ஸ்டிக் வந்து இன்றைக்கி நான் அவளுக்கு செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மறுநாள் ஒரு டூ டேஸ் வந்து நம்ம வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்து சாப்பிட்லாம் வெளியே வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க இதுதான் வந்து எங்களுடைய வெனஸ்டே ஆஃப்டர்நூன் லன்ச் அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ